அவர்களிடத்தில் வேறு பழக்கங்கள் இரு இருக்குமானால் உதாரணமாக சிலர் புகைப்பிடிப்பாங்க சிலர் மது குடிப்பாங்க மாமி இவற்றை எல்லாம் விட்டுறணும் இந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்படின்னு அந்த குருநாதர் சொல்லுவார் இந்த நாற்பத்தெட்டு நாள் இதெல்லாம் விட்ட பிறகு சில பேர் செய்வாங்கன்னா வாழ்நாள் முழுவதும் அதை கடைப்பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க அதான் ஆச்சரியம் கார்த்திகை மாதம் ஒரு அனுபவத்தை பெறலாம் காட்டு வழியாக நடந்து போகலாம் நல்ல இயற்கை சூழல் அப்ப காடு வனம் பறவை மரங்கள் நீர் அந்த வைப்ரேஷன் நம்மை ஈர்க்கிறது அந்த அனுபவம் கிடைக்க முடியாத ஒன்று மனித மனதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியும் ஒழுக்கத்தை போதிப்பதற்கான ஒரு பயிற்சியுமாக இதனை தருகிறார்கள் தான் நம்ம நினைக்க தோணுது என்ன பாதில் என்ன பார்க்குறீங்களா மேலும் காண கீழே இருக்குதுலிங்க ப்ரெஸ் பண்ணுங்கள்